ஹலோ கைஸ், ஓகே. இந்த செஷனில் வந்துட்டு நம்ம பேசிக்காக இந்த பிளேன்ஸ் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கெட்சை வந்துட்டு பேசிக்காக எப்படி போடுறது, ஸ்கெட்சோட டூல்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம வந்துட்டு ஸ்கெட்சு டேபுக்கு போயிடுறோம். இங்கே மூணு பிளேன் இருக்குது நம்மளுக்கு. இப்போது பிளேன் சூஸ் பண்ணுறதுல நமக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. என்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தோம்னாக்கா, இப்போது வந்துட்டு ஒரு காம்போனண்ட் இருக்குது நம்மக்கிட்ட வந்துட்டு. ஒரு உங்கள் மொபைல் ஃபோனே எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோன் வந்துட்டு உங்களோட டேபிளில், நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்க இல்லை உங்களோட இது வச்சுருக்கீங்க, சப்போஸ் உங்களோட டெஸ்க்டாப் வச்சுருக்கீங்க, அந்த டேபிளில் வந்துட்டு உங்கள் மொபைல் ஃபோனை உங்களோட மெயின் கேமரா, உங்களோட ஸ்க்ரீன் வந்துட்டு மேலே பார்த்துருக்கா மாதிரி, ஸ்க்ரீன் வந்துட்டு சீலிங்கை பார்த்துருக்கா மாதிரி நீங்கள் மொபைல் ஃபோனை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த கீழே வந்துட்டு சார்ஜர் போட்டிருக்குல்ல, அந்த சார்ஜர் போட் போடுற இடம் உங்களை பார்த்துருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு என்ன இருக்குது, உங்களோட அந்த டாப் இருக்குது, உங்கள் இயர்பீஸ் வந்துட்டு டாப்பில் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. அதாவது ஸ்க்ரீன் வந்துட்டு மேலே பார்த்துருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போது இந்த டாப் ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறம் ரைட் பிளேன் எப்படி கிராஸ் ஆகி போகும் அப்படின்னு பார்த்தாக்க, நம்மளோட உங்களோட பிளேன் பார்த்திங்கன்னா, டாப் லைன் வந்துட்டு அந்த மொபைல் ஃபோனோட டேபிள் தான் டாப் லைன் எடுத்துக்கோங்க. ஓகே, மொபைல் ஃபோனோட மொபைல் ஃபோன் ப்ளேஸ் பண்ணியிருக்க டேபிள் தான் டாப் லைன். அப்போது இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட அந்த மொபைல் ஃபோன் இருக்குது. இதுக்கு நான் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஒரு இதையே போட்டுறேன். டாப் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டுறேன். ஓகே, எக்ஸிட் ஸ்கெட்சு. இதை வந்துட்டு பேசிக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு டாப் பிளேன் இதுக்கு கீழே இருக்குது, ஃப்ரண்ட் பிளேன் இதில் பாதியில் க்ராஸ் ஆகுது, ரைட் சைட் பிளேன் இந்த டைரெக்ஷனில் பாதியில் கட் பண்ணுது. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சு, இந்த மாதிரி ஒரு காம்போனண்ட் இருக்குது. இதை நம்ம போடணுன்னா என்ன பண்ணணுனாக்கா, நம்ம ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த டயக்ராம், இந்த சர்ஃபேஸில் உள்ள இந்த டயக்ராமை, இந்த டயக்ராமை போட்டுட்டு நம்ம இந்த சைடு எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஓகே, இல்லை நம்ம வந்துட்டு ரைட் சைட் பிளேனை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த சர்ஃபேஸில் உள்ள டயக்ராமை, இந்த சர்ஃபேஸில் உள்ள டைமென்ஷன்ஸை போட்டுட்டு இப்படியும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். தப்பு கிடையாது, நம்ம வந்துட்டு எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு பண்ணலாம். நம்ம வந்துட்டு இதில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸில் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த மெத்தடில் தான் க்ரியேட் பண்ணணுன்னு வந்துட்டு யாரும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க. நமக்குன்னு ஒரு மெத்தட் வந்துட்டு, உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா, நான் வந்துட்டு எப்போதுமே டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த இடத்துல நான் வந்துட்டு டாப் லைன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இந்த காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான சர்ஃபேஸ், எந்த காம்பனண்ட்டாக இருந்தாலும் சரி, அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா எந்த பிளேனில் கவர் ஆகுதோ அந்த பிளேனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டோம்னா இதில் தான் ஹையஸ்ட் ஏரியா இருக்கும். இந்த காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஏரியா இந்த பிளேன், இந்த ஃபேஸில் தான் இருக்கும். இந்த ஃபேஸ் வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, டாப் பிளேனில் இருக்குது. ஓகேவா, இதே மாதிரி தான் உங்கள் மொபைல் ஃபோனை, நான் வந்துட்டு மொபைல் ஃபோனை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். ஓகே, உங்கள் மொபைல் ஃபோன் இதுதான் உங்கள் மொபைல் ஃபோனை இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுதான் உங்கள் ஸ்க்ரீனு, இதுதான் வந்துட்டு உங்கள் பேக் கேமரா இருக்கிற இடம், மெயின் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா எப்படி இங்கே இருக்க போகுது? ஓகே, இது வந்துட்டு மெயின் ஃப்ரண்ட் கேமரா இங்கே இருக்குது அப்படின்றப்போ நமக்கு இந்த இடத்துல தான் சார்ஜர் போட்டிருக்கும். ஓகே, வால்யூம் பட்டன்ஸு இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் இருக்கும், ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது உங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன் இருக்குல்ல, உங்கள் ஸ்க்ரீன் தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ஸ்க்ரீன் இருக்கிற ஸ்க்ரீன் எந்த சர்ஃபேஸில் இருக்கோ அந்த சர்ஃபேஸ் தான் அதிகமான ஏரியாவை கவர் பண்ணுது அதில். ஓகேவா, அந்த பிளேனை தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு இந்த ஸ்கெட்சை போட்டுட்டு அதுக்கு நார்மலாக இருக்கிற டைரெக்ஷனில் நம்ம என்ன பண்ணோம், அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான விஷயம். இந்த பேசிக்கான விஷயத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளேன் வந்துட்டு சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த பிளேனில் இந்த க்ரைட்டீரியாவை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த கம்பெனியில் இந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை எல்ஸ் அதர்வைஸ் அப்படின்னு சொன்னாங்க, இது யூஸ் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைனா வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எந்த பிளேன் வேணாலும் சூஸ் பண்ணலாம். எந்த பிளேனை வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு இது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த பிளேனை வேணால் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் வந்துட்டு நீங்கள் ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டாப் லைன் செலக்ட் பண்ணி இந்த சர்ஃபேஸில் இருக்கிற மாதிரி ஸ்கெட்சை போட்டுவிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம்.
இல்லை இந்த ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி இந்த சர்ஃபேஸில் உள்ள ஸ்கெட்சை போட்டுட்டு இந்த சர்ஃபேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிளை போட்டுட்டு டைமென்ஷன்ஸ் இந்த சர்ஃபேஸில் இருக்கிற மாதிரி டைமென்ஷன்ஸை போட்டுட்டு இங்கே எக்ஸ்ட்ரூட் கொடுக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அதே தான் வந்துட்டு இந்த ரைட் சைட் பிளேனுக்கும் அது பொருந்தும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேனாக்கா, இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு அன்டூ பண்ணிடுறேன். அன்டூ பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் பிளேன் இங்கே இருக்குது, டாப் பிளேன் இங்கே இருக்குது, சாரி டாப் பிளேன் கீழே வருமா, இந்த மாதிரி தான் இருக்கும். டாப் பிளேன் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் பிளேன் இங்கே இருக்குது, ரைட் சைட் பிளேன் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பிளேனை சூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாப் பிளேனே சூஸ் பண்ணிப்போம். டாப் பிளேன் சூஸ் பண்ணி ஒரு சில ஸ்கெட்சு கமெண்ட்ஸை இன்றைக்கி பார்ப்போம். ஓகேவா, இந்த செஷன்லேயே பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சு டேபுக்கு போயிடுறேன். ஸ்கெட்சு டேபுக்கு போயிட்டு இதில் வந்துட்டு பல மெத்தட்ஸில் நம்ம வந்து ஸ்கெட்சை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கெட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த ஸ்கெட்ச் கமாண்டுக்கு போயிடுறேன். இங்கே வந்துட்டு நம்மளோட ஸ்கெட்ச் கமாண்ட் இருக்குது. இது இதுக்கு கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அந்த ஆரோ மார்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கெட்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 3D ஸ்கெட்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 3D ஸ்கெட்ச் ஆப்ஷன் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் லேட்டர் பார்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 3D கமாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் அந்த கமாண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த 3D ஸ்கெட்சுன்றதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்துக்குறோம். இந்த ஸ்கெட்ச் ஆப்ஷன் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கெட்ச் ஆப்ஷனை டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பிளேன் வேணுமோ நம்ம அந்த பிளேனை சூஸ் பண்ணோன்னா, இந்த பிளேனில் இங்கே விசிபிலிட்டியில் இருக்குது பிளேன், ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணால் ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணோன்னா ஃப்ரண்ட் பிளேனு என்ன ஆகிடும், நம்மளுக்கு நார்மல் டு வியூ வந்துடும். அதுக்கப்புறம் அதில் ஸ்கெச்சஸ்ஸாக நம்ம கொடுத்துடலாம். டாப் பிளேன் செலக்ட் பண்ணோம், டாப் பிளேன் நம்மளுக்கு நார்மல் டு வியூ வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவே இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த எனக்கு வந்துட்டு இந்த மெத்தட் எனக்கு பிடிக்கல, ஸ்கெட்சு கொடுத்துட்டு இங்கே செலக்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே டாப் லைன் இருக்குல்ல, அந்த டாப் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. டாப் லைன் செலக்ட் பண்ணுறப்போ பக்கத்துலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது செலக்ட் அதர். செலக்ட் அதர்னால் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடும், அதுதான் செலக்ட் அதர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன, ஸ்கெட்ச் ஆப்ஷன். நம்ம இங்கே கொடுத்த ஸ்கெட்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணி இதுலேயே நம்ம வந்துட்டு ஸ்கெட்சு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஹைட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இது ஜூம் ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் இது நார்மல் ஆப்ஷன், நார்மல் டூ ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் டூ கொடுத்துட்டோன்னா டாப் வியூ வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஒரு வியூவுக்கு வந்துடும். ஓகேவா, டாப் வியூ என்ன ஆகிடும், நமக்கு இந்த மாதிரி ஒரு வியூவுக்கு வந்துடும். ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம போக போக பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுவோம். ஆனால் ஸ்கெட்சின்னா நமக்கு இனிஷியேட் ஆகலை. டாப் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்தா தான் என்ன ஆகும், நார்மல் டு வியூவும் வந்துடும், அதே நேரம் ஸ்கெட்சும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரண்ட் பிளேன், ரைட் பிளேன், டாப் பிளேன் இருக்குல்ல, இந்த இடத்துலையும் டாப் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இதே ஆப்ஷன் ஸ்கெட்ச் ஆப்ஷன் இங்கே வரும். ஸ்கெட்ச் ஆப்ஷன் வரப்போ நம்ம கொடுத்துட்டோன்னா என்ன ஆகிடும், ஸ்கெட்சு வந்துட்டு நம்ம இனிஷியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகிடும், அது வந்துட்டு நமக்கு நார்மல் டு பிளேன் வந்துடும். மூணு விதமாக நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கொடுக்கலாம். அந்த மூணு டைப்ஸ் தான் இப்போ பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு எந்த பிளேன் வேணுமோ அந்த பிளேனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்கெட்சு கொடுத்துக்கலாம். இது ரெண்டாவது ஆப்ஷன். ஓகேவா, இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஸ்கெட்சு கொடுத்துக்கலாம். ஓகே, மூணாவது ஆப்ஷன் என்ன, பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே ஸ்கெட்சு கொடுத்துக்கலாம். நாலாவது ஆப்ஷன், இங்கே வந்துட்டு என்னது, டாப் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே ஸ்கெட்சு கொடுத்துக்கலாம், இல்லை இங்கே கூட கொடுக்கலாம் ஸ்கெட்சு. எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஸ்கெட்ச் என்ன ஆக போகுது, இனிஷியேட் ஆக தான் போகுது. நான் வந்துட்டு ஏதோ ஒரு மெத்தடில், நான் வந்துட்டு இந்த நாலு அஞ்சு மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடில் நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். பல மெத்தட்ஸ் இருக்கிறதுனால எந்த மெத்தட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டாப் லைனை செலக்ட் பண்ணுறேன். டாப் லைன் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, நார்மல் டு வியூ எனக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இது பேக்ரவுண்ட்லேயே இருக்கிறது கொஞ்சம் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஸ்கெட்சு போடுறப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால என்ன பண்ணுறேன், இந்த ஹைடார் ஷோ ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இங்கே இருக்கிற அந்த ஹைடார் ஷோ ப்ரைமரி பிளேன்ஸ்னு இருக்கா, அந்த பிளேன்ஸ் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ரைமரி பிளேன்ஸு ஹைட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த செஷனில் வந்துட்டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனில் இந்த எக்ஸிட் ஸ்கெட்சு, ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸிட் ஸ்கெட்ச், அதை எல்லாத்தையும் ஸ்கெட்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம அந்த எக்ஸிட் ஸ்கெட்சு கொடுப்போம்.
அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஸ்மார்ட் டைமென்ஷன் இருக்குது. ஸ்மார்ட் டைமென்ஷன் ஒரு கமாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நிறைய ஸ்கெட்ச் கமாண்ட்ஸு நிறையா இருக்குது. இது எல்லாமே ஸ்கெட்ச் கமாண்ட்ஸு. இந்த கமாண்ட்ஸ் ஒன்று ஒன்றுத்தையும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கெட்சை எடிட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸ்கெட்சு வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு ஹையர் ஃபார்ம் ஆஃப் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ரிப்பேர் ஸ்கெட்சு, ஸ்கெட்சிலேயே வந்துட்டு டெலிட் பண்ணுறது, ரிலேஷனை டெலிட் பண்ணுறது, ரிப்பேர், அப்புறம் வந்துட்டு ரேப்பிட் ஸ்கெட்சிங், இன்ஸ்டன்ட் 2D, அதுக்கப்புறம் ஷேடட் ஸ்கெட்ச் கான்டோர்ஸ். இது எல்லாத்தையும் வந்துட்டு அடுத்த செஷனில் எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ, மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன்.